அரசாங்கம் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் இந்திய நாட்டினுடைய கூட்டாட்சி தன்மையை கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் விதமாகவும் மாநில சுயாட்சி உரிமைகளை பறிக்கக்கூடிய விதமாகவும் சமூக நீதி இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகளை குழிதோண்டி புதைக்கும் பல்வேறு நாசகரமான சட்டங்களை அமுல்படுத்தி வருகிறது. அது அவற்றில் ஒன்றுதான் தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கனவை பறிக்கக்கூடிய நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ கனவை அழித்ததோடு மட்டுமல்லாமல் 18 மாணவர்களுடைய உயிரையும் பறித்திருக்கிறது. இந்த உயிர் பலிக்கு நியாயம் கேட்டு மருத்துவ மாணவர்களுடைய அரசு பள்ளி மாணவர்களுடைய கனவை நினைவாக வேண்டும் என்பதற்கான தொடர் போராட்டத்தை தமிழகத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்திய மாணவர் சங்கம் எடுத்து வருகிறோம். தற்பொழுது அந்த நீட் தேர்வுக்கு ஒரு சிறு நிவாரணியாக இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக தீர்மானம் இயற்றி சட்ட மசோதா அனுப்பி 40 நாட்களுக்கு மேலான பின்பும் இங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் 4 வார காலம் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என கேட்பது உண்மையில் நியாயமே கிடையாது. தமிழக மாணவர்களை இது வஞ்சிக்கக்கூடிய செயல். தமிழகத்தினுடைய ஆளுநர் உடனடியாக கையெழுத்திட வேண்டும், இல்லையே தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும். இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம் ஆளுநருக்கு பேனா கொடுக்கும் போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பிரதேசம், அந்த மாநிலத்தில் கூட 10% உள்ஒதுக்கீடு அமுல்படுத்த முடியும் என அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் 7.5% தான், கிட்டத்தட்ட அதிலும் நீதிபதி கலையரசன் அவர்களுடைய பரிந்துரை 10%, அதிலும் 2.5% குறைத்து 100 அரசு பள்ளி மாணவர்களுடைய கனவை தமிழக அரசு பறித்திருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த 7.5% உள்ஒதுக்கீட்டை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை குழிதோண்டி புதைக்கும் விதமாக மருத்துவ மாணவர்களுடைய ஓபிசி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய 50% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டு வழங்க முடியாது என மத்திய அரசாங்கம் வலுக்கட்டாயமாக சொல்கிறது. அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழக மாணவர்களை வஞ்சித்து இருக்கிறது. ஆகவேதான் இந்திய மாணவர் சங்கம் உடனடியாக 7.5% இடஒதுக்கீட்டு இருக்கு, ஆளுநர் கையெழுத்திட வேண்டும், இந்த ஆண்டே ஓபிசி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அரசு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும், இல்லையானால் தமிழ்நாடு அரசாங்கம் அகில இந்திய ஒதுக்கீட்டில் எஸ்பிபிஎஸ்சில் 15% மேற்படிப்பில் 50% அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஒதுக்க மாட்டோம் என தமிழக அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆளுநர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அத்தனை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக இந்திய மாணவர் சங்க போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக அழுத்தம் கொடுக்கலைன்னா இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தீயாய் பரவும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.